வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய 10 முதலமைச்சர்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 10, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்களோட முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான். இவரோட ஒரு மாத வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 2,55,000 ரூபாய். மத்திய பிரதேஷ்ல ஒட்டுமொத்தமா 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 2,10,000 ரூபாய். நம்பர் 9, ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆட்சியில் இருக்காங்க. இவங்களோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். இவரோட ஒரு மாத வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 2,72,000 ரூபாய். ஜார்க்கண்ட்ல ஒட்டுமொத்தமா 81 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,51,000 ரூபாய். நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிறது ஹரியானா. ஹரியானாவோட ரூலிங் பார்ட்டி பிஜேபி. இவங்களோட முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார். இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 2,88,000 ரூபாய். ஹரியானாவில் ஒட்டுமொத்தமாக 90 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,15,000 ரூபாய். நம்பர் 7, ஹிமாச்சல் பிரதேஷ். இவங்களோட ரூலிங் பார்ட்டியும் பிஜேபி தான். ஹிமாச்சல் பிரதேஷோட முதலமைச்சர் ஜெய்ராம் தாகூர். இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,10,000 ரூபாய். ஹிமாச்சல் பிரதேஷில் ஒட்டுமொத்தமாக 68 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,25,000 ரூபாய். நம்பர் 6, குஜராத். குஜராத்தோட ரூலிங் பார்ட்டி பிஜேபி. இவங்களோட முதலமைச்சர் விஜய் ரூபானி. இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,21,000 ரூபாய். குஜராத்தில் ஒட்டுமொத்தமாக 182 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,27,000 ரூபாய். நம்பர் 5, ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்காங்க. இவங்களோட முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,35,000 ரூபாய். ஆந்திராவில் ஒட்டுமொத்தமாக 175 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,25,000 ரூபாய். நம்பர் 4, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவோட ரூலிங் பார்ட்டி சிவசேனா. இவங்களோட முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே. இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,40,000 ரூபாய். மகாராஷ்டிராவில் ஒட்டுமொத்தமாக 288 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,60,000 ரூபாய். நம்பர் 3, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்காங்க. இவங்களோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,65,000 ரூபாய். உத்தரப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக 403 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,87,000 ரூபாய். நம்ம இந்தியாவிலேயே அதிக சட்டமன்ற தொகுதிகளையும் பாராளுமன்ற தொகுதிகளையும் உடைய மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் இருக்கு. நம்பர் 2, டெல்லி. டெல்லியோட ரூலிங் பார்ட்டி ஆம் ஆத்மி. இவங்களோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 3,90,000 ரூபாய். டெல்லியில் ஒட்டுமொத்தமாக 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 2,10,000 ரூபாய். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது தெலுங்கானா. தெலுங்கானாவோட ரூலிங் பார்ட்டி தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி. இவங்களோட முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ். நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய முதலமைச்சர் இவர் தான். இவரோட ஒரு மாத வருமானம் 4,10,000 ரூபாய். தெலுங்கானாவில் ஒட்டுமொத்தமாக 119 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 2,50,000 ரூபாய். இந்த பட்டியலில் நம்ம தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாட்டோட ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கே. இவங்களோட முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 2,05,000 ரூபாய். நம்ம தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 1,13,000 ரூபாய். நம்ம இந்தியாவிலேயே மிகவும் குறைவான சம்பளம் ஆகக்கூடிய முதலமைச்சர் நாகாலாந்துடைய முதல்வர் நெபியூ ரியோ. இவரோட ஒரு மாத வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 ரூபாய். நாகாலாந்தில் ஒட்டுமொத்தமாக 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களோட ஒரு மாத வருமானம் 35,000 ரூபாய்.